சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி டியூஸ்டே அவல் ஸ்பெஷல் நான் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ண போகிறேன்னா, அவல் லட்டு, அவல் வடை, அவல் உப்மா, அவல் காரக்கொழுக்கட்டை, அவல் மிக்சர், இது தாங்க பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு மெயின் வந்து நம்ம அவல் தான். அவலை நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு நான் தண்ணியை ஊற்றில் வடித்து வச்சுருக்கேன். வடித்து வைக்கும்போது நமக்கு இப்படி உதிரி உதிரியாக கிடைக்கும். இதில் நம்ம சாம்பார் இதை வேணால் ஊற்றி குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த அவல் சாதத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதிலேருந்து தான் நம்ம எடுத்து அவல் லட்டு பண்ண போகிறோம். அவல் லட்டுக்கு தேவையான பொருட்கள் நெய், ரவை கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன், 2 ஸ்பூனும். அது எவ்வளோ தேவைப்படுதோ. அப்புறம் ஏலக்காய் இது தாங்க. முந்திரி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் முந்திரி சேர்க்கலை. இந்த பக்கம் கடாயில் 1 ஸ்பூனு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரவை தான் வறுக்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு அதில் ரவை பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இருக்குங்க. ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து நம்ம வறுத்து கொடுப்போம். ரவை வந்து நல்லா மணல் மணலாக வறுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கையில் அள்ளி அவல், இதுக்கு நீங்கள் வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்கல, நான் அதுக்கு பதில் வெல்லம் தான் சேர்க்குறேன். இப்போ இதுலேயே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆகி வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து கொடுப்போம். அந்த வெல்லம் வந்து இலகி வரணும், அந்த அளவு நம்ம இதை வறுக்கணும். இதில் நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். வெல்லம் பாகு கரைச்சிட்டு அதுலேயும் நீங்கள் இந்த எல்லாத்தையும் போட்டு, இது ஒரே கடாயம் ஆகிடும். நம்ம இதுலேயே நம்ம வறுத்துட்டு இதுலேயே நம்ம வெள்ளத்தையும் சேர்த்துட்டோன்னா லட்டு பிடிக்க வரும். இது பால் தெளிச்சியும் நீங்கள் பிடிக்கலாங்க. பால் தெளித்தா ரொம்ப நாள் வராது. இப்படி பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாக கெடாது. பால் தெளித்தா சீக்கிரம் கெட்டுடும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டோம், வெல்லம் எல்லாம் கரைஞ்சி இதோட மிங்கில் ஆகிடுச்சுங்க. இனிமேல் அடுப்பில் வைக்க வேண்டாம். நம்ம இதை இறக்கி கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூடு ஆறின பிறகு நம்ம லட்டுக்களை பிடிச்சிக்கலாம். இப்போது கையில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே, உங்களுக்கு பிடிக்கிற அளவு சூடு இருக்கணுங்க, அந்த அளவு இருக்கும்போதே நம்ம உருட்டி வச்சிடலாம். பெரிய லட்டாவும் நீங்கள் உருட்டிக்கலாம். ப்ளஸ் பால் இல்லாமல் தான் நான் பிடிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம உருட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா நெய் தடவிக்கோங்க. சூடோடு இருக்கும்போது உருட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுடுக்கு உருட்டிட்டு காமிக்க, அவ்வளோதான். லட்டுகளை உருட்டியாச்சு, ஈஸியாக முடிஞ்சிச்சுங்க. இது சுவாமிக்கு கூட நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காரக்கொழுக்கட்டை, அவல் காரக்கொழுக்கட்டை. அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு நம்ம கடுகு தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சிறிது கருவேப்பிலை, அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிற அளவு கேட்ட மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வதங்கட்டும். இதில் ஒரு வத்த மிளகாய் சேர்த்துக்கலாம். வத்த மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கேன். சும்மா அது வாயில் கடிப்படும், அதனால தான் சும்மா கால் வாசியாக நான் கிள்ளி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், நெய் வேணுன்னா நெய் விட்டுக்கலாங்க. அடுத்தது அவல், உங்களுக்கு தேவையான அளவு அவல். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது அவல் காரக்கொழுக்கட்டுக்கே நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம பிடித்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அவலில்
கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு, ஏன்னா பிடிக்கிறதுக்கு தண்ணி தெளிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வச்சிடணும். கோழிக்கட்டை மோதகத்தில் வச்சிடணும். சூடாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு பிடிச்சிருங்க. உங்கள் பிடிக்க வரலன்னா தண்ணி தச்சு தண்ணி தெளித்து நீங்கள் பிடிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு கசந்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிக்க வரும். நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடித்து அடிக்கிடுங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னா 2 நிமிஷம் போதும். ஏற்கனவே இது வறுத்தது வெந்தது தான். இப்போ அது அந்த பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து வடை செஞ்சிடலாம். வடைக்கு தேவையான அளவு மாவை இதை எடுத்துக்கோங்க. அவ்வளவு நான் 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். மிச்சம் உப்புமாக்கு பாருங்க, 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இதில் பச்சரிசி மாவு 1-2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது தேங்காய் துருவல் 1 ஸ்பூன், வெங்காயம், அப்புறம் பொடியாக நறுக்கிய இஞ்சி, வத்த மிளகா, பச்சை மிளகா க்ரஷ் பண்ணி போடுறேன். பெருங்காயம் போட்டேன். அப்புறம் நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வடை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணுங்க. மிளகாயெல்லாம் நல்லா பேச்சுட்டோம். இப்போது இதெல்லாம் வெங்காயம்லாம் போட்டோம் இல்லைங்களா. இப்போது நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுத்து, அதை எடுத்துடலாம். அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுத்து. இப்போ வடைக்கு நம்ம லைட் லைட்டாக தண்ணி தெளித்து பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பிசறி கொடுப்போம். ரொம்ப அதுக்குன்னு தண்ணி தெளிச்சிடாதீங்க. இந்த மாதிரி பிடிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா லைட்டாக பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம இப்போ வடைகளை போட்டுடலாம். இந்த பக்கம் எண்ணெய் காயுது. நம்ம வடைகளை தட்டி போட்டுடலாம். இப்போ வடைகளை போட்டாச்சு. மெதுவாக திருப்பி கொடுப்போம். வேகட்டும் பார்க்கலாம். வடை அந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம உப்புமாத்துக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இந்த பக்கம் 1 கடாயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 வத்தமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 பச்சை மிளகாய், வெங்காயம், கடலப்பருப்பு இதெல்லாம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொடமிளகாய் சிகப்பும் மஞ்சளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோசம் இந்த பக்கம் வடை ரெடி ஆகிடுத்து. வடையை நம்ம எடுத்துருவோம். கொஞ்சோண்டு வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். சிகப்பு வெள்ளை, சாரி சிகப்பு மஞ்சள். காய்கறி வதங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சு அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் நான் தண்ணியை ஊற்றலைங்க. கழுவுன தண்ணியை வடிகட்டி வச்சதில் நமக்கு நல்ல பொல பொலன்னு கிடச்சிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், வேணும்னா நீங்கள் லெமனும் சேர்த்துக்கலாம். நான் லெமன் சேர்க்கல. அடுத்தது தேங்காய் துருவல். அவ்வளோதான், அவல் உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் மிச்சம். டைரெக்டாக அவளையும் வறுத்து எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சும் நம்ம செஞ்சுக்கலாம். அதான் ஊற வைக்கல, தழுவி எடுத்ததில் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேர்க்கடல, கடலப்பருப்பு, வத்த மிளகாய் இதுதான் மிச்சருக்கு தேவையானது. வாங்க பொரிக்கலாம். அவ்வளோ சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுங்க. இதில் நல்லா பொரிஞ்சு வரணும்.
அவள முதல்ல வந்து இறக்கி விட்டுருங்க. அப்புறம் போக போக ஏற்றி விட்டு நல்லா பொரிய விட்டு முறு முறுன்னு ஆற வரைக்கும் வச்சுருந்து எடுக்கலாம். அடுத்து வேர்க்கடல கர இதுங்க கடலப்பருப்பு அதையும் நல்லா பொரிச்சு எடுங்க. வேணும்னா நீங்கள் வேர்க்கடல இது உடச்ச கடல அதாவது பொட்டுக்கடலை முந்திரியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக உங்களுக்கு மிக்சர் ரெடியாக எடுத்து பாருங்கள். இப்போ இதை நம்ம கலக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, உங்களுக்கு பெப்பர் இது வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். லைட்டாக சால்ட்டு, அதோட நான் கருவேப்பில் கருப்பு திராட்சை பொரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு சர்க்கரை, சர்க்கரை சேர்த்து கலக்கி கொடுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மிக்சர் ரெடி ஆகிடுது. சூப்பராக 5 வகை காலை டிஃபன் ரெடி ஆகிடுது. அவல் காரப்பழுக்கட்டை, அவல் லட்டு, அவல் வடை, அவல் உப்மா, அவல் மிக்சர். நல்ல கர கர கரன் முறுமுறுன்னு இருக்குங்க. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கு எனக்கு 10 ஒரு 1 hour ஆகிடுச்சு. இதுக்கு டைமு நறுக்கி வச்சுருந்தோம் கூட அவ்வளோ நேரம் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.